ப்ளூபல் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் வி ட்ரெயின் யுவர் பிரெயின் லாஜிக்கல் ட்ரைனிங்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஹெச்டிஎம்எல் சிஎஸ்எஸ் இன்டர்வியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் ஃப்ரெஷருக்கும் பிகினர்ஸ்க்காகவே லைவ் கோட் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது 46th கொஸ்டின். வாங்க கொஸ்டின் அண்டு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகலாம். 46th கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச் ஒன் ஆஃப் ஐடி ஆர் கிளாஸ், ஐடி அல்லது கிளாஸ் செலக்டார் ஹேஸ் ஹை பீரியாரிட்டி, இதில் எந்த கிளாஸ் செலக்டார் வந்து ஹை பீரியாரிட்டி இருக்குது இன் சிஎஸ்எஸில் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ப்ரீவியஸ் வீடியோவோட கண்டினியூ. ட்ரா சர்க்கிள் அப்படின்ற சிஎஸ்எஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனே நம்ம எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த கோடு எல்லாமே ப்ரீவியஸ் ஃபைல்லையே நம்ம இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கிளாஸ் செலக்டாருக்குரிய கோடை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். ஸோ இந்த கோடு வந்து ஒர்க் ஆகுதா இல்லை ஐடியோட கோடு வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த கோட் பார்த்தீங்க அப்படின்னா சேம் மேலே இருக்கிற சிம்டம்ஸோட மொத்த கோடு தான். ஸோ இங்கே கார்னர்ஸ் அப்படின்ற கிளாஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஏன்னா ஆட் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகுதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே கிளாஸ் ஆட்ரிபியூட்டும் இருக்குது, இப்போது ஐடி ஆட்ரிபியூட்டும் இருக்குது. ஸோ இதோட ரெண்டு செலக்டாக இருக்கக்கூடிய சிஎஸ்எஸும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் அப்போது ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற இந்த சிஎஸ்எஸ் கோடு தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் ஆக்சுவலாக. ஸோ ஆனால் இங்கே என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது இன்ஸ்பெக்டரில் செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஐடியோட சிஎஸ்எஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. இங்கே கிளாஸோட சிஎஸ்எஸ் எல்லாமே ஓவர் ரைட் ஆகிருக்கு. ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேட் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நம்ம கோடை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே ஐடியை வந்துட்டு நம்ம ரெட் கலரில் மாற்றுறோம் பேக்ரவுண்டை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐடி வந்து நான் ரெட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே ஐடி தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த கீழே உள்ள வேல்யூஸ் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ செகண்டாக காலாக இருக்கக்கூடிய, அதாவது லாஸ்ட்டாக காலாக இருக்கக்கூடிய இந்த கிளாஸோட செலக்டாரோட சிஎஸ்எஸ் ஆக்டிவேட்டில் இல்லை, ஐடியோட சிஎஸ்எஸ் தான் ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ கிளாஸை விட ஐடி தான் வந்து ரொம்ப ரொம்ப பீரியாரிட்டி அதிகம். அது எதுக்குனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயே நம்ம ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஒரு பேஜுக்கு ஐடி இஸ் சஜஸ்டட் டு த யூனிக் ஃபார் எலமெண்ட், ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஐடி தான் இருக்கும். ஸோ அதனாலேயே கிளாஸஸ் வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸுக்கு வந்து சேமாக வந்து இருக்க முடியும். ஸோ யூனிக் ஐடி இருக்கிறனால ஸோ ஐடி ஹேஸ் அ ஹை பீரியாரிட்டி இன் சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் இதோட ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பீரியாரிட்டின்றது முக்கியமான கான்செப்ட் இன் சிஎஸ்எஸில். ஸோ ஒவ்வொரு லைனாக ரீட் ஆகும்போது எந்த சிஎஸ்எஸ் எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி கால் பண்ணால் அதோட பீரியாரிட்டி இருக்கும் அப்படின்றத இதுக்கு ப்ரீவியஸாக செலக்டார் அப்படின்ற கான்செப்ட்ஸ்லேயே நம்ம சிஎஸ்எஸில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதையும் நீங்கள் வியூ பண்ணுங்கள். ஸோ இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்ற நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.